விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தனியார் நிறுவனத்திற்கு ஆட்களை ஏற்றிச் சென்ற வேன் விபத்திற்குள்ளாகி 2 மணி நேரமாகியும் காவல்துறையினர் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதியிடம் கேட்கலாம். வணக்கம் பாரதி, இந்த விபத்தானது எப்போது நிகழ்ந்தது, அங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தனியார் கம்பெனிக்கு ஆட்கள் ஏற்றிச் சென்ற இரு வேன்கள் சென்னை காட்டராம்பாக்கம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது ஒரு வேனை மற்றொரு வேனை முந்தி முயன்ற போது ஓட்டுநர் உடனே பிரேக் பிடித்த போது முன்னால் சென்ற வேன் பின்பக்கம் மோதியதில் பயணித்த 25 பெண்கள் படுகாயமடைந்தனர். உடனே பெண்கள் பொதுமக்கள் படுகாயமடைந்த 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். மேலும் விபத்து நடந்த 2 மணி நேரம் ஆகியும் காவல்துறை யாரும் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 2 மணி நேரமும் கழித்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களிடத்தில் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு சமாதானம் செய்தனர், அனுப்பி வைத்தனர். மேலும் 1 மணி நேரம் நடந்த சாலை மறியலில் பள்ளிக்கு செல்லும் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளானர் ராஜா.